அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு சின்ன கோலம் ஒரு சிறிய கோலம் போட்டு காட்ட போகிறேங்க. இந்த கோலம் கற்றுக்கிட்டிங்கன்னா இதை எவ்வளோ பெருசாக வேணாலும் போடலாம். நம்ம பண்டிகை சமயம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஐயோ என்ன கோலம் போடுறது, பெருசாக தெரியலையே, சின்னதாக தானே தெரியுது அப்படின்னு நம்ம நினச்சி கலங்கவே வேண்டாம். இந்த கோலத்தை எவ்வளோ பெரியதாக வேணாலும் போடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இங்கிருந்து இங்கே இந்த ஒரு புள்ளி விட்டு இங்கே வந்து இங்கே ஒரு சுற்றி சுற்றி இந்த புள்ளிக்கு மேலே எடுத்து இங்கேயே கொண்டு வரும். இங்கேயே கொண்டு வந்து இந்த புள்ளிக்கு மேலே இது அப்படி விட்டுடணும். விட்டு இந்த புள்ளி எடுத்து இந்த லைனோட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இப்போ ஒரு இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த புள்ளிக்கு கீழே எடுத்து இப்படியே கொண்டு வாங்க. இப்படி வந்து இந்த புள்ளிக்கு கீழே இது ஒரு முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள் இந்த புள்ளிக்கு கீழே அப்படி எடுத்துருங்களா. இப்படி எடுத்த உடனே இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் சேர்த்து எடுத்துட்டு இந்த புள்ளி கீழே போட்டு இப்படி இந்த ரெண்டு இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த புள்ளி கீழே முடிவுங்க, இப்போ பார்த்தீங்களா முடிஞ்சிருச்சு. இந்த கேப்புக்கெல்லாம் ஒரு டாட் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா, இங்கே ஒரு ரவுண்ட் போட்டலாம், பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட இஷ்டம்தான் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி போடுறேன், அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி போடுறேன். கலர் இருந்ததுன்னா இங்கே எல்லாம் கலர் கொடுக்கலாங்க. இந்த இடம் இந்த இடம்லாம் வெவ்வேறு கலர் கொடுத்துக்கலாம். இந்த அவுட்லைன் எல்லாம் ஒரு கலர் கொடுக்கலாம்.